இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலா திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி இந்த ஆடியோ லான்ச்சோட ஐ மீன் இந்த பாடல் ஆல்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ரிவியூ ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, எல்லா பக்கமும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். இந்த ட்ரெய்லரை பற்றி சொன்னால் எப்படி இருக்குன்னா, இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. படத்தில் 9 பாடல்கள், அதான் நம்பவே முடியல. சமீப காலமாக பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் பாடல்கள் கம்மியாகிட்டுருக்கு. ஏன்னா பாடல் நடுவில் இருந்தால் எல்லாம் தம்படிக்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தைரியமாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 9 பாட்டு வச்சுருக்காங்க, அது ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு பாடலும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எலிமெண்ட் சுத்தமாக கிடையாது. பொதுவாக ரஜினி படம்னா ஓப்பனிங் சாங் வந்து பயங்கரமாக பில்டப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வர ஓப்பனிங் சாங் பார்த்தீங்கன்னா காலா எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறத மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள், அந்த ஏரியா மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஆப்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலா வந்து தான் மனைவியை நினச்சி பாடுறது, இது கபாலிலேயே வந்திருக்கு. பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த ஏரியா மக்கள் போராடுறதுக்கு என்ன பாட்டு யூஸ் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கும்போது என்ன மாதிரி பாடல் யூஸ் பண்ணுறாங்க, காலா வந்து ரிவெஞ்ச் எடுக்கும்போது அந்த பில்டப்காக ஒரு மியூசிக் வருது பார்த்தீங்களா, அது டெய்லருக்காக பண்ணதான். அதை வந்து படங்களில் அங்கங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஆல்பத்தில் அந்த ப்ரிவியூ அந்த டெய்லரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஒவ்வொரு பாடலை பற்றியும் இயக்குனரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இசையமைப்பாளரும் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சமீபத்தில் அப்படி ஒரு இது வந்து நான் பார்க்கல, ஏதாவது 1-2 படங்களுக்கு தான் வந்திருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மேக்கிங்கும் காமிச்சாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஆடுற சீனு, சென்டிமெண்ட்டாக நடக்கிற சீனு, அந்த மாதிரி ரொம்ப அழகான விஷயங்கள். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டியிருக்குன்னு தான் சொல்லணும். காலாவோட அஃபிஷியல் லான்ச் நாளைக்கு நடக்குது ஓஎம்சி கிரவுண்டில், சாயந்தரம் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10,000 ரசிகர்கள் வர்றதுக்கான அடையாளம் தெரியுதுன்றாங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்த ப்ரிவியூ இந்த ட்ரெய்லர் கொடுத்த ஹைப் பார்த்தீங்கன்னா காலாவோட ஆடியோ லான்ச்சுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.